வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய தகவல் என்னன்னா, மூட்டு வலிக்கான காரணங்களும் அதற்கான தீர்வும் தாங்க. மூட்டு வலி அப்படின்றது ஒரு காலகட்டத்தில் இது வயசானவங்களுக்கு மட்டும்தான் வரும் நோயாக இருந்துச்சு. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் 30 வயசை கடந்தவங்களுக்கே இந்த மூட்டு வலி அப்படின்றது ரொம்ப சாதாரணமாக இருக்குங்க. ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறோம்? ஏன்னா நம்ம பாரம்பரியமான உணவுகளை மறந்து போய் ஃபாஸ்ட் ஃபுட்டையும் ஜங்க் ஃபுட்டையும் தேடி தேடி தாங்க போய் சாப்பிட்றோம். நம்ம பாரம்பரிய உணவான கேப்பை, தினை, கம்பு, சோறும் இது எல்லாத்தையும் நம்ம மறந்துட்டோங்க. ஏன்னா இது எல்லாமே நமக்கு கிடைக்காம போயிடுச்சு. கிடைக்காத ஒரு அரிய பொருளாக மாறினால நமக்கு ஈஸியாக கிடைக்கிற ஜங்க் ஃபுட்டை தான் நம்ம தேடி தேடி சாப்பிட்றோம். அதனால தான் நம்ம உடம்புல எந்த ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியும் இல்லாமல் போய் ஈஸியாக எல்லா ஒரு நோய்களுக்குமே நம்ம உட்படுறோம். இதனால நம்ம உடம்புல தேவையில்லாத வெயிட் அதிகமாக போடுவோம். அதுவும் தாங்க மூட்டு வலிக்காக ஒரு முக்கியமாக காரணமாக இருக்குது. இது மட்டும்தான் காரணமா இல்லைங்க, இன்னும் சில காரணங்கள் இருக்குது. அது என்னன்னா, மூட்டுகளில் வந்து நீர் கோர்க்கிறது. மூட்டுகளில் நீர் கோர்க்கிறத ஆங்கிலத்தில் ருமட்டாய்டு ஆத்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ருமட்டாய்டு ஆத்ரைட்டிஸ் அப்படின்றது நம்ம உடம்புல இருக்க சின்ன சின்ன ஜாயிண்ட், அதாவது கை விரல்கள், கால் விரல்கள், இது போல தான் வந்து அதிகமாக பாதிப்படையும். இதுவே வந்து குளிர்காலத்தில் இந்த மூட்டுகளில் நீர் கோர்த்து இருக்கிறவங்க ரொம்ப பாதிப்பு ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு கை காலில் வந்து நீட்டி மடக்கிறது அப்படின்றது பெரும் சவாலாக இருக்குங்க. காலையில் எந்திரிச்சோனையும் கை காலில் நீட்டுறது அப்படின்றது அவங்களால முடியவே முடியாத ஒன்று. அது குளிர்காலத்தில் அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. கை காலில் நீட்டி அவங்க வேலை செய்யணும் அப்படின்றது அவங்களுக்கு பெரிய விஷயமாக இருக்கும். அடுத்தது ஆஸ்டியோ ஆத்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லப்படுற எலும்பு தேய்மானம். இந்த எலும்பு தேய்மானம் அப்படின்றது பெரிய பெரிய மூட்டுகளை தான் அதிகமாக பாதிக்கும். அது கொஞ்சம் 50 வயசு கடந்தவங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். ஏன்னா அவங்க வயசு இருக்கும்போது சரியான ஊட்டச்சத்து சாப்பாடை சாப்பிட்ருக்க மாட்டாங்க. அதனால அவங்க எலும்புகள் தேவை ஏற்படும். இல்லை அதிக நல்ல சாப்பாடு சாப்பிட்ருந்தாலும் அதிகமாக வேலை செஞ்சு அவங்க களைச்சி போயிருப்பாங்க. அதுவும் வந்து அவங்க எலும்புகள் தேய்மானதுக்கு ஒரு காரணமாக இருக்குங்க. மூணாவது ஒன்று, மூட்டுகளோட சேதம். இந்த சேதம் வந்து விபத்து மூலமாகவும் நடக்கலாம், அதிக வேலை பழுகினாலையும் நடக்கலாம். இதற்கெல்லாம் தீர்வு இல்லையா? கண்டிப்பாக இருக்குங்க. நம்ம வீட்டில் இருந்த போலயே இதற்கு தீர்வு பண்ணலாம். எப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம வீட்டு பக்கத்தில் சாதாரணமாக ஒரு மரம் இருக்கும், வாத நாராயணன் அப்படின்னு சொல்லி. வாதங்களுக்கு எல்லாம் நாராயணன் போல இருந்து காப்பவன் அப்படின்றது தாங்க இந்த பொருள். இந்த வாத நாராயணோட இலையை எடுத்துக்கோங்க, சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. பாசி பருப்பு இருக்குங்க, பாசி பருப்பை வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம கீரை சமைப்போங்கலங்க, வெங்காயம், கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் பூண்டு, அது போல போட்டு இந்த இலையையும் பாசி பருப்பையும் ஒன்றா தாளிச்சு வாரத்துக்கு 2-3 முறை வரைஞ்சி சாப்பிடுங்க. இப்படி சாப்பிடும்போது உங்கள் மூட்டுகள் எல்லாமே பலப்படும், உங்கள் மூட்டுகளுடைய வலி எல்லாமே குணமாகுங்க. அடுத்தது முடக்கர்த்தான், முடக்குகளை அறுப்பவன் அப்படின்றது தாங்க இதற்கு பொருள். இந்த முடக்கத்தான் அப்படின்றத எப்படி சாப்பிடலாம்? முடக்கத்தான் இலையை எடுத்து சூப்பாக வச்சு சாப்பிடலாங்க. இல்லை எனக்கு சூப் சாப்பிட பிடிக்கலை அப்படின்றவங்க இந்த முடக்கத்தான் இலையை தோசையில் சுற்றியும் சாப்பிடலாம். தோசை எப்படி சாப்பிட்றதுங்க? தோசை மாவு எப்பயும் போல அரைச்சிக்கோங்க. அதில் வந்து உங்களுக்கு ஒரு கைப்பிடி அளவு இந்த முடக்கற்றான் இலையை மட்டும் எடுத்து தோசை மாவு ஆட்டும் போது இந்த இலையை சேர்த்து ஆட்டிடுங்க. நீங்கள் நார்மலாக தோசை சுட்டு சாப்பிட போலும் சாப்பிடுங்க. இந்த இலை வந்து ரொம்ப சுவையாகவும் இருக்கும். அடுத்து முடவாட்டுக்கால். முடவாட்டுக்கால் அப்படின்றது மலை சார்ந்த பிரதேசங்களையும் கிடைக்கும், மலை அடிவாரத்துலையும் அதிகமாக கிடைக்குங்க. இது வந்து ஒரு வகையான கிழங்கு. இந்த கிழங்கு கிடைக்கும் போது சேமிச்சு வச்சு பொடி செஞ்சு வச்சுக்கோங்க. இதை வந்து பொடியாகவும் சாப்பிடலாம், ஒரு சூப்பாகவும் சாப்பிடலாம். இந்த சூப்பை எப்படி சாப்பிடலாம்? நீங்கள் ஆட்டுக்கால் சூப்பு வச்சு சாப்பிடுவீங்களே அது போல வச்சு சாப்பிடுங்க. இதனோட சுவையும் ஆட்டுக்கால் சூப்பு போல தாங்க இருக்கும். இதை நீங்கள் சாப்பிட்டு வரும்போது உங்கள் எலும்புகள் எல்லாமே பலப்படும். இதை வந்து மூட்டு வலி இருக்கவங்க மட்டும்தான் சாப்பிடணுமா? இல்லைங்க, நார்மலாக இருக்கவங்களுமே இதை சாப்பிட்லாம். இதை நீங்கள் சாப்பிடும்போது உங்கள் எலும்புகள் வந்து வலுவடையும், தேவையான கால்சியம்ஸ் எல்லாமே இதிலிருந்தே கிடைக்குங்க. வீட்டில் பிரண்டை இருந்துச்சுன்னா உங்கள் உணவுகளில் பிரண்டை அதிகமாக சேர்த்துக்கோங்க. இந்த பிரண்டை வந்து கால்சியம் சத்து அதிகமாக நிறைஞ்சது இந்த பிரண்டை தாங்க. சரி, வீட்டிலே செய்கிறப்புள்ள ஒரு சின்ன எண்ணெய்ங்க. இந்த எண்ணெய்க்கு பேர் முக்கூட்டு எண்ணெய் அப்படின்ற பேர். அந்த எண்ணெய்க்கு தேவையான பொருள் வந்து வேப்பெண்ணெய், விளக்கெண்ணெய்,
நல்லெண்ணெய்ங்க, இந்த மூணு எண்ணெயும் சம அளவு எடுத்துக்கோங்க. அது கூட பச்சை கற்பூரம். இந்த பச்சை கற்பூரம் அப்படின்றது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அதை வாங்கி 10 கிராம் அளவு வாங்கி இந்த எண்ணெயோட பொடிச்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு வலி எப்பெல்லாம் ஏற்படுதோ இந்த பச்சை கற்பூரம் கலந்த அந்த முக்கூட்டை எண்ணெய் எடுத்து ஒரு கிண்ணத்தில் ஊற்றி மிதமான தீயில் சூடு பண்ணி வலி உள்ள இடத்துல தேய்ங்க. அப்படி தேய்க்கும்போது உங்கள் வலி நல்லா குறையுங்க. அப்படி வலி இன்னும் கொஞ்சம் இருக்குது அப்படின்னு நீங்கள் உணர்ந்தீங்கன்னா கல்லுப்பு இருக்குங்க, கல்லுப்பை லைட்டாக வறுத்து அதை வந்து ஒரு துணியில் முடிஞ்சுக்கோங்க. ஒற்றடை வைங்க, வலி உள்ள இடத்துல இந்த எண்ணெய் தேய்ச்சதுக்கப்புறம் ஒற்றடை வைங்க. அப்படி ஒற்றடை வைக்கும்போது உங்கள் வலி வீக்கம் எல்லாமே நல்லா குறையுங்க. இதை தினமும் பயன்படுத்தி பாருங்கள், உங்கள் வலி எல்லாமே நல்லா சரியாகும். மேலும் உங்கள் உணவுகளில் சின்ன வெங்காயம், இஞ்சி இது போலதெல்லாம் நிறையா சேர்த்துக்கோங்க. இப்படி தினமும் வந்து ஆரோக்கியமான பொருட்களாக சாப்பிடுங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பச்சை காய்கறிகளை உங்கள் உணவுகளில் அதிகமாக எடுத்துக்கோங்க. கிழங்கு வகைகளை சுத்தமாக தவிர்த்துருங்க. ஏன்னா கிழங்கில் வந்து வாத சம்பந்தமான பொருட்கள் அதிகமாக இருக்கனால இந்த மூட்டுகளில் வலி அதிகமாகும். அதனால் கிழங்குகளை தவிர்த்து காய்கறிகளை அதிகமாக சேர்த்துக்கோங்க. ஒரு நாளைக்கு 3 லிட்டர் வரைக்கும் தண்ணி குடிங்க. உங்கள் தண்ணி குடிக்கும்போது உங்களுடைய ரத்தம் வந்து சுத்தியாகும். அதனால் கழிவுகள் வந்து வெளிப்படும். இதனால் நீங்கள் நீண்ட ஆரோக்கியத்துடனும் நல்ல ஆயுளுடனும் இருக்கலாம். நன்றி, வணக்கம்.